Hello friends, welcome back to Ruby's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேரளாவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் தான் பெரியப்பு. இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே வந்து நான் எப்படியாவது இது வாங்கி கடையில் போய் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நாங்கள் மதுரையில் இருக்கிறதுனால வந்து இது எங்கேயுமே எங்களுக்கு இது இப்போ கிடைக்கவே இல்லை. சரி, இது எப்படி தான் சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஓகே, நாமளே வாங்கி தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கடையிலேருந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவையாவது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அது எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா வீட்டிலேயே ரெடி பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பெருசாக ஒன்றும் இது குக் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே வாங்கி ரெடி பண்ணுறது மட்டும்தான். ஸோ வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பெரிய பண்ணுறதுக்காக நான் வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, இதுவும் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் இப்போ அவைலபிள் தான். இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு, ஸ்ட்ராபெரி ஃப்ளவரு, அடுத்தது சின்னதாக ஒரு வாழைப்பழம், அடுத்து வந்து மேங்கோ, அவகாடா, நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், கிவி, அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பிஸ்தா எடுத்திருக்கேன், கேஷ்யூ நட்டு, அடுத்து வந்து யோகாட்டு. யோகாட்டில் வந்து ப்ளூபெரி ஃப்ளவர் வாங்கியிருக்கேன். அதுக்காக நான் ஒரு நீட்டமாக ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒரு தட்டு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஐஸ்கிரீம் போட்டுடலாம். எனக்கு வந்து பிஸ்தா ஃப்ளவர் தான் பிடிச்சது, அதனால நான் அதை வாங்கிட்டேன். அடுத்து வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு, இதையும் போட்டுடலாம். நான் ஐஸ்கிரீம் கூட இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் போடும்போது நல்லா ஊறும், அதனால் நான் அடுத்து இது போட்டுறேன். அடுத்து வாழைப்பழம் நான் ஒவ்வொரு லேயராக போட்டுடலாம், மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவோம். அடுத்து யோகர்ட்டு, போடும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போட்டுருங்க, இல்லைன்னா கிளாஸ்லலாம் நல்லா ஒட்டி பிடிக்கும். அடுத்து மாம்பழம் போட்டுடலாம். உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு, எல்லா இடத்துலையும் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம அதை போட்டுடலாம். அடுத்து வந்து அவகாடா, அடுத்து வந்து மிச்சம் இருந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டுறேன். அதுக்கு மேலே ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. நீங்கள் இது அப்பப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுடலாம், கேஷ்யூ நட்டு. அடுத்து மிச்சம் இருந்த மாம்பழத்தையும் போட்டுடலாம்.
அடுத்து வந்து கிவி சேர்த்துடலாம். நான் வந்து கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் நிறையா வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு. அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்டு பிஸ்தா போட்டுடலாம். மிச்சம் இருந்த கேஷ் நட்டு அதையும் சேர்த்துடுறேன். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து கவுத்து வைக்கணும். எனக்கு வந்து மேலேயும் கீழேயும் ஓப்பனாக இருக்க மாதிரி கிளாஸ் கிடைக்கல, அதனால தான் நான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன். சரிதாங்களா? இப்போ நம்ம அப்படியே சாய்ச்சிடலாம். சாய்ச்சிட்டோம், அப்படியே மெதுவாக கீழே வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் லைட்டாக மேலே எடுத்துருவோம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. வாவ், நம்மளோட வெறியப்பு ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நான் டேஸ்ட்டு பண்ண போகிறேன். ரொம்ப எம்மியாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து என்னோடய சேனல் ரூபீஸ் கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நியூ வீடியோட உங்களை பார்க்குறேன்.